கடந்த 17ஆம் தேதி என் மீது வந்து கோவை சேர்ந்த சுஜிதா அவர் வந்து என்னோடய அலுவலகத்தில் 2016லேருந்து 19 வரையும் என் அலுவலகத்தில் ஒர்க் பண்ணியிருந்தார். அவருடைய நடவடிக்கைகள், என்னுடைய ஆஃபீஸ் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய செல்ஃபோனில் பேசின சில அதிகாரிகளிடம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரிடம் பேசின இரவு நேரங்களில் பேசக்கூடிய விஷயங்கள் எனக்கு கவனத்துக்கு வந்ததுக்கு பிறகு, அவங்க அவருடைய தவறான நடவடிக்கைகள் எல்லாமே தெரிய வந்த உடனே அந்த அம்மாவை வந்து நான் வேலையை விட்டு நிற்கிட்டேன். இது 19லேயே நடந்துருச்சு. 22வது வருஷம் இந்த 17ஆம் தேதி, கடந்த 17ஆம் தேதி எனக்கு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜும் ரெண்டு வாய்ஸ் மெசேஜும் இமேஜும் அனுப்புகிறாங்க. அந்த இமேஜ் என்னென்னா, இது அதில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் முதல்ல போடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்றது மட்டும் பண்ணுங்கப்பா. எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கப்பா. எனக்கு ஒரு 3 லேக்ஸ், 2 லேக்ஸ் மட்டும் எங்காவது மாதம் மாதம் ஒரு 10 ரூபா. ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து அர்ஜென்ட்டாக நான் வந்து ஆன்லைனில் கடன் வாங்கிட்டேன். கடன் வாங்கினதுக்கு பிறகு எனக்கு வந்து அந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்டவர்கள் வந்து ஆபாச படங்களில் என்னுடைய கான்டாக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அனுப்புகிறாங்க. எனக்கு அர்ஜென்ட்டாக எனக்கு 2-3 லட்சம் ரூபா பணம் வேணும். நான் எப்படியும் 2 நாளில் அவங்க சித்தப்பா கோயம்புத்தூர் ஒரு அட்வொகேட்டாக இருக்கார் ஆனந்தன்ட்டு, அவர்கிட்ட நான் எப்படியும் வாங்கி கொடுத்துட்றேன், எனக்கு 2 நாள் டைம் கொடுப்பான்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு மனிதாபன அடிப்படையில், ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரியான ஒரு கொச்சையான சம்பவங்கள் நடக்குது அப்படின்ற அடிப்படையில் தான் நான் வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சேன். ஒரு நண்பர்களிடம் பணம் வாங்கி நானும் வந்து கொடுத்தேன். அங்கே நான் என்னமோ திருமணத்துக்கு வந்து அவங்கள துன்புறுத்துவதாகவும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை 24ஆம் தேதி எனக்கு ஒரு புகார் அனுப்புகிறாங்க. நான் 23ஆம் தேதி வரையும் அவங்களுக்கு என் பணத்தை கேட்டு நான் கேட்டிருக்கேன். 2 நாள் சொன்னாங்க, சம்பவம் நடந்தது எனக்கு அவங்க அனுப்பின இது வந்து 17 19 தான் திரும்பவும் எனக்கு ஒரு பணம் கேட்குறாங்க. அதுக்கான மெசேஜும் என்கிட்ட இருக்குது, இதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 20ஆம் தேதி பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த 2 நாள் தர சொல்ல போனதுனால தரல. 23ஆம் தேதி நான் பணத்தை கேட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், எடுக்க மாட்டேன்றாங்க. எடுக்காதனால திரும்ப அவங்களுக்கு ஃபோன் தொடர்பு கொண்டுருக்கேன். அப்புறம் அவங்களே தொடர்பு கொண்டு வந்து நான் நைட் நான் 10 மணிக்கெலாம் காசு கொடுத்துறேன், நான் வெளில தான் இருக்கேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 11:30 என் வீட்டில் வந்து வாங்கிக்கிங்கன்றாங்க. ஸோ இதன் அடிப்படையில் நான் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறேன். பணம் அவங்க ஃபோன் எடுக்கலை, இது பண்ணல. அப்போ என் சுச்சுவேஷன் என்னென்னா, என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த நேரத்தில் வந்து இவங்க பணத்தை வாங்கிட்டு நான் அலகழிக்கிறாங்களே, நம்ம வந்து உதவி பண்ண போனோம். அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஆபாசங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே வந்து நிறைய இன்னிகல் கான்டாக்ட்ஸ் இருக்குன்றத அதனால தான் வேலையை விட்டு நிறுத்தணும். இப்போ மீண்டும் இதே மாதிரி சம்பவம் நடக்குது, எனக்கு ஒரு பெரிய ஒரு வழியில் இருக்கேன். அந்த நேரத்தில் பணம் இல்லாமல் பணத்தை திருப்பி கேட்டதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி, அதுக்கு சில ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் பேக்கப்பில் இருக்கிறதா அதுக்கப்புறம் தெரிய வந்தது எனக்கு. அதனால் அது சம்மந்தமாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடம் புகார் கொடுக்க வந்திருக்கேன், நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிச்சிருக்காங்க. பார்ப்போம். 2 லட்சம் ரூபா. ஆமாங்க, நான் வந்து 2016 19 அந்த புள்ள வந்து ஏற்கனவே வந்து அந்த அம்மா நடிகர் சாய் பிரசாத் அவருடைய கணவர் வந்து சாய் பிரசாத் அவர் தற்கொலை பண்ணி இறந்தது கூட இந்த அம்மா தான் காரணம் அப்படின்னு மதுரவாயல் காவல் நிலையத்திலே ஒரு புகார் இருக்குது. சாய் பிரசாத்துடைய தாயார் கொடுத்த புகார், ஓகேங்களா? அதில் கூட அவர் நடிகர் சாய் பிரசாத் அவர் தற்கொலைக்கு இந்த அம்மையார் வந்து தொடர்பு இருக்கிறாங்கன்றது பல செய்திகளில் பல நேரங்களில் அந்த நேரத்தில் வெளியிட்டாங்க. சரி, என்கிட்ட வேலை வாய்ப்பு கேட்டு என் ஜீவாதத்துக்கு வழி இல்லை, அவங்களும் அவங்க அம்மா ராதா அவங்க அப்பா செல்லூர்ராஜ் எல்லாம் வந்து என்கிட்ட ஜீவாதத்துக்கு வழி இல்லைன்னு சொல்லி என் அலுவலகத்துக்கு வந்தாங்க, வேலை கேட்டாங்க, வேலை கொடுத்தேன், ஒரு மனிதாபத்தில் வேலை கொடுத்தேன். அது வந்து 2019 இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அவங்க பண்ணுறாங்க, இந்த மாதிரியான சம்பவங்களில் யாராருக்கு சில இரவு நேரங்களில் 12 மணி, 1 மணி, 2 மணி வரையும் அவங்க செல்ஃபோனில் வந்து என்னோடய ஆஃபீஸ் நிர்வாகம் போனது. அதிலேருந்து அவங்க பேசினது எல்லாத்தையும் எடுத்து பார்த்து காமிச்சு அவங்க அம்மாவும் கூப்பிட்டு சார் சொன்னோம், இந்த மாதிரி வந்து உங்கள் புள்ள வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டுருக்கு, தப்பாக இருக்குது, பல பேரோட தொடர்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு அவங்க வந்து வேலையை விட்டு நான் நிறுத்திட்டேன். இது நடந்த சம்பவம்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். திரும்பவும் அந்த புள்ள வந்து ஒரு எனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ஆபாச படத்தை அனுப்பி எனக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, எனக்கு எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மனிதாபன அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஒரு செய்யப்பட்ட உதவி தான். அதுதாங்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னா அதுக்கு பின்னாடி அவங்க இருக்கிற இடம் அந்த மாதிரி இடங்க, அந்த இடத்துல குடியிருக்கிறாங்க இல்லையா, அதில் சில பேர் இருந்தாங்கன்னா அதை நான் எப்போ அது இங்கேயே சொல்லிட்டேன்னா அப்புறம் நான் வந்து ட்ரையல் நடத்த முடியாது இல்லை. ஆமாங்க, அதை அது போலீஸ் விசாரிக்கணும், அது போலீஸ் தான் விசாரிக்கணும். ஆமாங்க, அதெல்லாம் பேரெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாதுங்க, அது போலீஸ் விசாரிக்கணும்ல, விசாரணையில் போயிடும் இல்லை எல்லாத்தையுமே. அப்போ நான் வந்து நான் இங்கேயே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுதான் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, அது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும், கால் டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன்.
ம் பெண்டிங் இருக்கு. அந்த அம்மாவுடைய படங்கள் இருக்கு. கொடுங்க. நடிகர் சாய் பிரசாத்துடைய மனைவி இவங்க. இவங்க தான் சுஜிதா செல்வராஜ். இந்த படங்க